ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த பிரிவினைவாதி யாசின் மாலிக் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை செய்து மத்திய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரையும் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அமைப்புகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அதிரடியாக தடை செய்து வருகிறது. இந்நிலையில் பிரிவினைவாத செயல்களில் ஈடுபட்டதற்காக ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பதிவில், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஜம்மு காஷ்மீர் விடுதலை இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு சட்டவிரோத சங்கமாக அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தேசத்தின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுவோர் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பதிவிட்டுள்ளார்.